ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கான கிரேவி. இப்படி பண்ண பார்க்கலாம். இதுக்கு மசாலாவுக்கு தேவையான பொருள் 2 தக்காளி, 3 காஞ்ச மிளகாய், 10 பாதாம், 3 முந்திரி, 1/4 மூடி தேங்காய், 5 பல் பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கேன், சோம்பு, ஜீரகம். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வாணலியில் முதல்ல சோம்பு, ஜீரகம் இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தட்டி வச்சுருக்கேன் 5 பல் பூண்டு, அதையும் 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பாதாம், முந்திரி, காஞ்ச மிளகாய் இது மூணுத்தையும் ஒன்றாவே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆனால் போதும், இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தேங்காயை சேர்த்துக்கலாம், இதையும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள், இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தக்காளி வதக்கிறதுக்கு மட்டும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது அரைஞ்சி வச்ச 2 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிட்டால் போதும், இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதையும் இந்த தக்காளியையும் ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, இப்போது தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது தாளிக்க 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு மிளகு 1 ஸ்பூன். பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போது கட் பண்ணி வச்ச 1 பெரிய வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் ஒன்றா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டையும் இந்த ஆனியனோட கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது அந்த அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் இப்போவே சேர்த்துக்கலாம். நம்ம பாதாம், முந்திரி சேர்த்துக்கிறதுனால கிரேவி திக்காக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போது இதுக்கு கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்கும்போது மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். இது 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு நல்ல சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கிரேவி தண்ணியாக தான் இருக்கும். இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷன். ஆனியன் டொமேட்டோ குருமா ரெடி.